நடிகர் ஆர்யாவுக்கு 36 வயசுக்கு மேலாகியும் இன்னும் கல்யாணமே ஆலங்க. அதனால அவருக்கு பெண் பார்ப்பதற்காக கலர்ஸ் தமிழ் டிவி கூட சேர்ந்து தனக்கான பெண்ணை தேடிட்டு இருக்காரு. இதுல இந்த ப்ரோக்ராம்ல ஆர்யா பெண்களை இழிவுபடுத்துறாரு, தமிழ் கலாச்சாரத்தை இழிவுபடுத்துற மாதிரி இந்த ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு சொல்லி துர்கா லேடிஸ் கிளப்ல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிருக்காங்க. இதை பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். ஆர்யாவுக்கு பெண் தேடுறதுக்காக கலர்ஸ் தமிழ் சேனல்ல எங்கள் வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு வருதுங்க. அதுல 16 பெண்களுக்கு ஆர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதுல ஜெயிக்கிற ஒரு பெண்ணுக்கு ஆர்யா கூட அன்னைக்கு தனியா டேட்டிங் பண்ண சான்ஸ் கிடைக்கும். இதுல கடந்த சில வாரமா சில பெண்கள் வெளியிலயும் போயிட்டாங்க. இருந்தாலும் ஆர்யா கல்யாணம் பண்ணிக்க போறது ஒரே ஒரு பெண்ணை தான். ஆனா அதுக்காக அதுல மீதி இருக்கிற 15 பெண்களோட வாழ்க்கையில ஆர்யா விளையாடுறாரோ அப்படின்னு கூட எல்லாருக்கும் யோசிக்க தோணுதுங்க. நேத்து நடந்த ப்ரோக்ராம்ல கூட ஆர்யா கிட்டையும் அதுல கலந்துகிட்ட எல்லா பெண்கள்ட்டையும் லிப் லாக் முத்தம் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேள்வி ஒண்ணு கேட்டாங்க. அதுக்கு ஆர்யாவும் ஆமா அப்படின்னு தயக்கத்தோட ஆன்சர் பண்ணாரு. அதே நேரம் அதுல கலந்துகிட்ட பெண்களும் நாங்களும் முத்தம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டம் குடவாசல்ல ஷூட்டிங்காக நேத்துக்கு கும்பகோணம் காலேஜ் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஆர்யா தங்கி இருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுகிட்ட துர்கா லேடிஸ் கிளப் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட பெண்கள் அந்த ஹோட்டல்ல முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திருக்காங்க. அப்போ அந்த ப்ரோக்ராமை ரத்து செய்யணும், ஏன்னா ஆர்யா பெண்களை இழிவுபடுத்துறாரு, தமிழ் கலாச்சாரத்தை இழிவுபடுத்துற விதமா இந்த ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திருக்காங்க. உடனே அங்க போலீஸ் வந்து அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறம் தான் அங்க இருந்து அவங்க கலைஞ்சு போயிருக்காங்க. என்னதான் சொல்லுங்க, ஒரு கல்யாணமாகாத ஒரு பெண்ணுகிட்ட ஒரு ஆம்பளை கை போட்டு பேசுறது, கன்னத்துல முத்தம் கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் ஒரு காமன் மேன் செஞ்சா அதை ஏத்துக்கோமா சொல்லுங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.